ஹாய், ஐ ஆம் சோஸ்டிக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது. தமிழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதான் பார்க்க போகிறோம். தமிழில் இது ஏழாவது வீடியோ. இன்றைக்கி நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கர், அப்புறம் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா புறநானூறு, இது ரெண்டும் பார்க்கலாம். இது இல்லாமல் இலக்கணம் கொஞ்சம் பார்க்கலாம். புறநானூறு பாடல் பாருங்கள். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலிய நிலனே. ஔவையார் எழுதிய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே அதனுடைய பொருள் மட்டும் சும்மா நம்ம என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிலமே, நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்கிறாய், நிலமே நீ வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாடலோட பொருள் இது. நூல் குறிப்பு பாருங்கள். புறநானூறு, புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், பிரித்தெழுதுகளை கேட்பாங்க. புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு, புறநானூறு. எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. புறநானூறு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களில் ஒன்று. கீழ்கண்டவற்றில் எது எட்டு தொகை நூல்? இந்நூல் புலவர் பலர் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு. நிறைய புலவர்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் புறநானூறு. இப்போ நம்ம பார்த்தது ஔவையார் எழுதிய பாடல். எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க நூல்களாகும். பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க நூல்கள். சங்க இலக்கியம் ஈராயிரம் ஆண்டுகள் பழமை உடையது. தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூலாக புறநானூறு திகழ்கிறது. ஸோ சங்க இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஈராயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு இதையெல்லாம் அறியறதுக்கு உதவக்கூடிய ஒரு நூல் தான் புறநானூறாக இருக்குது. அவள் அப்படின்னா பள்ளம், மிசை அப்படின்னா மேடு. இது அடிக்கடிக்க கேட்கக்கூடிய கொஸ்டின், மிசை மேடு பார்த்துக்கோங்க, மிசை மேடு. ஆசிரியர் குறிப்பு, ஔவையார் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். ஔவையார் சங்கப்புலவர், அதியமானின் நண்பர், அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர். அவர்களுள் மிகுதியான பாடல்கள் பாடியவர் ஔவையார். சங்க கால பெண் கவிஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் நிறைய பாடல்கள் பாடியவர் யார் பார்த்தீங்கன்னாக்க ஔவையார் தான். ஸோ ஔவையார் பார்த்தீங்கன்னா சங்க கால புலவர். இது முக்கியமான கேள்வி. கீழ்கண்டவர்கள் யார் சங்க கால புலவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஔவையார். சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் அல்லர், வேறு வேறானவர். ஸோ சங்க காலத்தில் இருந்த ஔவையார் அவர் வேற, ஆத்திச்சுடி பாடிய ஔவையார் அவர் வேற, ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆளுங்க. நெக்ஸ்ட் நம்ம தேசியம் காத்த செம்மல் பசுமொன் முத்துராமலிங்கர் அவரை பற்றி பார்க்க போகிறோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு. இந்நாடு அயலவர் ஆட்சிக்கு அடிமைப்பட்டது. அடிமைத்தலை நீக்குவதற்கு கண்ணீரும் செந்நீரும் சிந்தினர் பலர். தமிழகத்தில் சுப்பிரமணிய சிவா, வாவே சுப்பிரமணியம், கப்பலோட்டிய தமிழன், வாவு சிதம்பரம், வாஞ்சிநாதன், திருப்பூர் குமரன் முதலியோர் விடுதலைக்கு பாடுபட்டனர். இவர்களில் ஒருவர் பசுமொன் முத்துராமலிங்கர். ஸோ பசுமொன் முத்துராமலிங்கர் விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்டவர். இவருடைய பிறப்பும் வளர்ப்பும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் 1908 அக்டோபர் திங்கள் 30 பிறந்தவர் முத்துராமலிங்கர். இவருடைய தந்தையார் உக்கிர பாண்டியனார், தாயார் இந்திராணி. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் அப்படின்ற ஊரில் பிறந்தார். அதனாலே இவர் பேர் பசும்பொன் முத்துராமலிங்கர் அப்படின்னே வந்திருக்கு. பசும்பொன் முத்துராமலிங்கர் தேவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1908 அக்டோபர் திங்கள் 30 பிறந்தார். தந்தையார் பெயர் உக்கிர பாண்டியனார், தாயார் இந்திராணி அம்மையார். இவர் அன்னையை இளமையிலேயே இழந்தார். தாயோடு அறுசுவை உண்டி போயிற்று. எனினும் முத்துராமலிங்கருக்கு இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் தாயாகி பாலூட்டி வளர்த்தார். முத்துராமலிங்கருக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்மணி ஒருத்தர் தான் பாலூட்டி இருக்கிறாங்க. பாட்டியாரின் அரவணைப்பில் இவர் வளர்ந்திருக்கிறாரு. பாட்டியின் வீட்டில் வளர்ந்த நாட்களில் இவருக்கு கற்பித்த ஆசிரியர் குறை வர வாசித்தான் என்பவர் ஆவார். ஸோ முத்துராமலிங்கருடைய ஆசிரியர் பெயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறை வர வாசித்தான். பள்ளிக்கல்வி, முத்துராமலிங்கர் தம் தொடக்கக் கல்வியை கமுதியில் உள்ள தொடக்கப் பள்ளியில் கிறித்துவ பாதிரியாரிடம் பெற்றார். ஸோ தொடக்கப் பள்ளி எந்த ஊரில் படித்தார் அப்படின்னாக்க கமுதியில், கிறித்துவ பள்ளி அது. பசுமலை உயர்நிலைப் பள்ளியில் சில ஆண்டுகள் பயின்றார். உயர்நிலைப் பள்ளி பார்த்தீங்கன்னாக்க பசுமலையில் அங்கே படிச்சிருக்காரு. பின்னர் இவர் ஐக்கிய கிறித்துவ பள்ளியில் படித்தார். ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10 படித்தார். 10 பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்கிறாரு. இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கும் போது அந்நகரில் பிளேக் நோய் பரவியது. அதனால் இவருடைய கல்வியும் நின்றது. பிளேக் நோய் பரவினதுனால இவருடைய கல்வியும் பாதிக்கப்பட்டது. பள்ளிப்படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவையும் பட்டறிவையும் மிகுதாக பெற்றவர் முத்துராமலிங்கர். பள்ளிப்படிப்பு நின்றாலும் கேள்வி அறிவு பட்டறிவு ரொம்ப மிகுதியாக பெற்றிருந்தார். தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வல்லமை பெற்றார். அம்மொழிகளில் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் ஆகியவற்றை கற்றறிந்தார். இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டார். பொது தொண்டில் நாட்டம், முத்துராமலிங்கர் இளமை முதற்கொண்டே பொது தொண்டில் ஈடுபாடு காட்டினார். இவர் 32 சிற்றூர்களில் தமக்கு சொந்தமாக இருந்த நிலங்களை உழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்து மகிழ்ந்தார். ஸோ 32 சிற்றூர்களில் இருந்த தமக்கு சொந்தமான அந்த நிலங்களை எல்லாமே அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருக்கிறாரு. இவர் நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலும் முன்னின்ற வீரர் ஆவார். சமபந்தி முறைக்கும் ஊக்கமளித்து பெருமகனாராவார். இவர் காலத்தில் ஆங்கில அரசு குற்றப்பரம்பரை சட்டம் இயற்றி மக்களுள் சிலரை ஒதுக்கி வைத்திருந்தது. அவ்வினத்தின் துயர்களைய அரும்பாடுபட்டார். அவர்களுடைய வாழ்க்கை உயர்வுக்காக போராடினார். அதனால் குற்றப்பரம்பரையிலிருந்து அவர்களை விடுதலை பெறச் செய்தார்.
ஸோ நிலக்கிழார் ஒழிப்பு, ஆலய நுழைவு போராட்டத்திலும் இது எல்லாத்துலேயுமே முன்னின்று நடத்தியிருக்கிறாரு. சமபந்தி முறைக்கும் ஊக்கம் அளிச்சிருக்கிறாரு. குற்றப்பரப்புரை சட்டம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தது, அதை நீக்கிறதுக்கு அரும் பாடுபட்டிருக்கிறாரு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கென இவர் பல தொண்டுகளை செய்துள்ளார். இவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் மனித குலத்தைத்தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல. சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என சாதியை பற்றி கூறியுள்ளார். இது ரொம்ப முக்கியமான லைன். இந்த லைன் கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்று கூறியவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்கர். நாட்டுப்பற்று. முத்துராமலிங்கரின் இளமை பருவத்தில் இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. இவர் தம் நாடு விடுதலை பெற வேண்டும் என தனியாக வேட்கை கொண்டிருந்தார். இவர் வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார். தமிழகத்தின் சிங்கமானார். இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வே மிளிர்ந்தது. ஸோ வங்க சிங்கம் என அழைக்கப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தான் இவர் வந்து தம்முடைய அரசியல் வழிகாட்டியாக ஏற்றுக்கிட்டாரு. தமிழகத்தின் சிங்கம் அப்படின்னு இவர் அழைக்கப்பட்டார். இவருடைய பேச்சிலும் மூச்சிலும் விடுதலை உணர்வு மிளிர்ந்திருந்தது. விடுதலை போர் கடுமையாக இருந்த நாட்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. ஸோ விடுதலை போர் கடுமையாக இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு வந்து வட இந்தியாவில் திலகருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது. அதே மாதிரி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்கருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. மக்களிடையே விடுதலை வேட்கையினை ஊட்டியவர் இவர். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனார் இவரை பாராட்டியுள்ளார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைனு. தேசியம் காத்த செம்மல் என அழைக்கப்படுபவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்கர். பசும்பொன் முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்? திருவி கல்யாண சுந்தரனார். இவர் பங்கு பெற்ற விடுதலை போராட்டங்கள் பல. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது பாரதி வாக்கு. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க? பாரதியார். இதனை மெய்ப்பிக்கு மாறி இவர் பல இன்னல்களை ஏற்று விடுதலைக்கு உழைத்தார். தாம் ஈடுபடும் விடுதலை போராட்ட பணிகளுக்கு இல்லற இடையூறாக இருக்கும் என கருதினார். எனவே திருமண வாழ்வை தவிர்த்தார். ஸோ விடுதலை போராட்ட பணிகளுக்கு இல்லற வாழ்வு இடையூறாக இருக்குன்றதுக்காகவே திருமணம் செஞ்சிக்காமல் இருந்தார். தம் அரசியல் வாழ்க்கையிலும் முத்துராமலிங்கர் மேன்மை பெற்றிருந்தார். தேர்தலில் போட்டியிட்ட 5 முறையும் வெற்றிவாகையே சூடினார். இவர் நின்று 5 தேர்தலையும் வெற்றி பெற்றார். 1937, 1946, 1952, 1957, 1962 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களின் முடிவுகள் இவர் பெற்றிருந்த மக்கள் செல்வாக்கை காட்டின. தொண்டு செய்வதற்கே இவர் தம் தொகுதிக்கு சென்றுள்ளார். தேர்தல் விளம்பரத்திற்கு சென்றார் இளர். பலரும் போற்றும் பண்பாளர், தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்ணாக போற்றியவர் பசும்பொன்னார். ஸோ ஆன்மீகத்தையும் தேசியத்தையும் இரண்டு கண்ணாகவே போற்றினார் பசும்பொன் முத்துராமலிங்கர். இது ரொம்ப முக்கியமான லைன். தெய்வீகம் தேசியம் இரண்டுத்தையும் இரண்டு கண்களாக போற்றியவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்கர். இவர் வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். இவர் சமய சான்றோராகவும் கருதப்பட்டார். இவர் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாட்டோடு இருந்தார். அதனால் இவர் வந்து சமய சான்றோராகவும் கருதப்பட்டார். வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை என பலவாறாக பாராட்ட பெற்றவர். இவர் அனைத்து மதத்தினரிடத்திலும் அன்பும் பரிவும் காட்டினார். ஸோ பசும்பொன் முத்துராமலிங்கர் பார்த்தீங்கன்னாக்க அனைத்து மதத்தினர்கிட்டையும் அன்பும் பரிவும் காட்டினார். இந்த லைன் எல்லாமே முக்கியம் பாருங்கள். சன்மார்க்க சண்ட மாருதம் என அழைக்கப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். இந்து புத்த சமய மேதை என புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். வேதாந்த பாஸ்கர் என அழைக்கப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். பிரணவ கேசரி என அறியப்படுபவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன் கேட்கலாம். இது ரொம்ப முக்கியம். இந்த லைன் எல்லாமே ஒரு முறை ரெண்டு முறை பார்த்துக்கோம். நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர் முத்துராமலிங்கர். சமயம் சமுதாயம் பற்றிய இவருடைய சிந்தனைகள் மனித குலத்திற்கு வழிகாட்டுவன. இறப்பு என்பது எவ்வகையிலும் வரலாம். இதனையே இவர் பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் பரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என கூறியுள்ளார். மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுகிறார். ஸோ மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். 55 ஆண்டுகள் வாழ்ந்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இப்பெருமகனார் 1963 அக்டோபர் 30 இயற்கை எய்தினார். அதனால் இவர் பிறந்த நாள் அனைவர் நினைவிலும் நிற்கும் நாளாயிற்று. ஸோ 1963 அக்டோபர் 30 இயற்கை எய்தினார். பிறந்த நாளும் இறந்த நாளும் அக்டோபர் 30 தான். அதனாலேயே இவருடைய பிறந்தநாள் அனைவர் நினைவிலும் நிற்கும் நாளாயிற்று. நினைவு சின்னம். தமிழ்நாடு அரசு இப்பெருமகனாரை போற்றும் வகையில் சென்னை மாநகரில் இவருடைய உருவச்சிலையினை நிறுவியுள்ளது. அச்சிலை நிறுவப்பட்டுள்ள சாலைக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பசும்பொன் முத்துராமலிங்கரின் வாழ்க்கை வரலாறு நாட்டுப்பற்றினையும் மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தினையும் உணர்த்துவதாய் விளங்குகிறது.
முத்துராமலிங்கனின் விருப்பத்திற்கு இணங்க 6/9/1939 மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகை தந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா 6/9/1939 மதுரைக்கு வந்திருக்கிறாரு முத்துராமலிங்க தேவருடைய விருப்பத்திற்கு இணங்க. நடுவண் அரசு பார்த்தீங்கன்னா 1995 முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பிச்சிருக்குது. பசுமான் முத்துராமலிங்கருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995. முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் 17 பாகங்களாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வைத்து கொண்டு மீதி 16 பாகங்களையும் 16 பேருக்கு இனாம் சாசனமாக எழுதி வைத்தார். அடுத்தது இலக்கணம் கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி. யார் இதனை உடைத்தது? இவன். இந்த உரையாடல் நம் வீட்டுக்குள் அடிக்கடி நிகழும். அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், அது, இது, அவை, இவை என்னும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட உதவுகின்றன. இப்படி சுட்டிக்காட்ட உதவும் எழுத்துக்கள் இரண்டு, அவை ஆ இ. ஸோ சுட்டிக்காட்டுறதுக்கு உதவக்கூடிய எழுத்துக்கள் இரண்டு, ஆ இ, இவற்றை சுட்டெழுத்துக்கள் என்கிறோம். சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆ இ சுட்டெழுத்து. பழங்காலத்தில் ஊ என்பதும் சுட்டெழு, அந்த காலத்தில் ஊவும் சுட்டெழுத்து தான். அப்போ ஆ இ ஊ மூணுமே சுட்டெழுத்து தான். ஊ எழுத்து பல பணிகளை செய்தது. உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார் என்பது பொருள். உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில். உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம். உம்பர் என்றால் மேலே அப்படின்னு சொல்லி பொருள். இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் ஊ எழுத்தை பயன்படுத்துவது இல்லை. இப்போ நம்ம ஊவை பெரும்பாலும் பயன்படுத்துவதே கிடையாது. அவன், இவன், அது, இது என சுட்டுவது ஒரு முறை. அப்பையன், இப்பெண், இவ்வீடு என்றும் சுட்டுவோம். என்ன வேறுபாடு? அவன், அவள் என்னும் சுட்டுச்சொற்கள் ஆனா பெண்ணா என்பதனையும் சுட்டி சொல்லிவிடுகின்றன. அவன், அவள் அப்படின்னு சுட்டும்போது ஆனா பெண்ணா அப்படின்றதையும் நம்ம சுட்டி காட்டிடலாம். அதோடு சேர்ந்து ஆஇ சுட்டெழுத்துகள் தனியே நின்று சுட்டும்போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. ஆஇ அது தனியாக பார்த்தீங்க அப்படின்னாக்க அனைவரையும் பொதுவாக, ஆண் பெண் எல்லாருமே பொதுவாக சுட்டி காட்டுது. அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டுச்சொற்களை இன்று பெரு வழக்காகி விட்டன. அந்த பக்கம், இந்த வீடு. அவன் செய்தான், அவனா செய்தான் இரண்டு தொடர்களுக்கும் என்ன வேறுபாடு? முதல் தொடர் ஒரு செய்தி மட்டுமே. அவன் செய்தான் அப்படின்றது ஒரு செய்தி. இரண்டாவது தொடர் ஒரு வினாவை எழுப்புகிறது. அவனா செய்தான் அப்படின்றது ஒரு வினாவாக எழுப்புது. செய்தியை வினா ஆக்கிய எழுத்து எது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க செய்தியை வினாவாக மாற்றுறது ஆ. நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது. ஸோ ஒரு கேள்வியை நம்ம கேட்கறதுக்கு ஆ அப்படின்ற எழுத்து உதவுது. நீயா, நானா, இன்று பள்ளியா, விடுமுறையா. வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளன. அவை ஏ, யா, ஓ இதெல்லாமே வினா எழுத்துக்கள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. விடை என்ன? ஏ. ஏன் வந்தாய்? ஏ. யார் அங்கே? இங்கே யா. நீயோ செய்தாய்? ஓ. வினா எழுத்து இது எல்லாமே. ஏ எழுத்து பாருங்கள். ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவது இல்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. ஸோ அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படக்கூடிய எழுத்து எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்டிருக்காங்க ஏற்கனவே. ஒரு சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றால் பயன்படுத்த வேண்டிய எழுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ. அவன் செய்தான், அவனே செய்தான். இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறோம், ஏ அவனே. இரண்டாவது தொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது ஏ. சீதையே சிறந்தவள், ஏ. உணவே மருந்து, ஏ. ஸோ ஒரு சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஏ பயன்படுது. இப்பொழுது ஏவுக்கு மாற்றாக தான் பயன்படுத்தும் வழக்கமும் இருக்கிறது. அவன்தான் முதலில் வருவான், சீதை தான் சிறந்தவள். ஸோ ஏவுக்கு வேலை இப்போது தானும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கிளியர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காது, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ் Group 2, Group 4, TET, TRB தமிழ் சம்மந்தமான தேர்வு எது எழுதுறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.